பெங்களூருவிலிருந்து ஹைதராபாத் சென்ற வால்வோ சொகுசு பஸ் தீப்பிடித்து எரிந்ததில் நாற்பத்து நான்கு பயணிகள் உடல் கருகி இறந்தனர் டிரைவர் கிளீனர் உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டும் உயிர் தப்பியுள்ளனர் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜப்பா டிராவல்ஸ் எனும் தனியார் போக்குவரத்து நிறுவனத்தின் வால்வோ பஸ் செவ்வாயன்று என்று இரவு பத்து முப்பது மணிக்கு பெங்களூரிலிருந்து ஹைதராபாத்துக்கு புறப்பட்டது அதிகாலை ஐந்து மணி அளவில் ஆந்திர மாநிலம் மெகபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள ஜுபேர்லா என்ற கிராமத்தின் அருகில் சென்று கொண்டிருந்தது அப்போது இன்னொரு வாகனத்தை முந்த முயன்ற டிரைவர் நிலைத்தடுமாறி சாலை தடுப்பில் பஸ்ஸை மோதினார் இதனால் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடித்துக் கொண்டது பயணிகள் பஸ்ஸிலிருந்து இறங்க முயற்சிப்பதற்குள் பஸ் முழுவதும் தீ பரவியது இந்த பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி நான்கு பயணிகள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தனர் பஸ்ஸில் இருந்த ஐம்பத்தோரு பயணிகளில் டிரைவர் கிளீனர் உள்ளிட்ட ஏழு பயணிகள் மட்டுமே பலத்த தீக்காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர் அவர்கள் ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தீப்பிடித்ததும் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள அவசர கால வழி மூலமாக தப்ப பயணிகள் முயற்சித்துள்ளனர் ஆனால் ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் இயங்காததால் பயணிகளால் தப்ப முடியவில்லை அதனால் பெரும்பாலான சடலங்கள் பஸ்ஸின் பின்புறத்தில் கருகி கிடந்தன